என்னடியோ படுபாவை பசங்க இப்படி பண்ணிட்டாங்களே, 2 வருஷம் உழைப்பு உள்ள போச்சா? என்ன பண்றது, இனிமே நான் தான் பெரிய சேனல். ஹாய் கைஸ், இப்போ பார்த்துட்டிங்கன்னா ரீசெண்டாக நம்ம தமிழ் கம்யூனிட்டியில் என்ன கேட்டகரி, கேமிங் கேட்டகரினாலும் சரி நார்மல் கேட்டகரினாலும் சரி, இந்த ஹேக்கிங்கிறது ரொம்ப காமன் ஆகிடுச்சு. ஸ்பேம் இமெயில்ஸில் சிலதை வச்சு ஃபன் பண்ணோம், அதை பற்றின ஒரு வீடியோ தான் இருக்குது, வாங்க பார்ப்போம். மை ஃப்ரெண்ட் கருப்பு இஸ் வெரி யங் அண்ட் சிங்கிள் பாய், ப்ளீஸ் கிவ் ஹிம் யுவர் வாட்ஸ்அப் நம்பர். ஐ எம் கருப்பு, ஸ்வீட் பாய், ஸ்வீட் பாய் அட் ஏஜ் 25. என்ன பண்ணாரு, நாங்கள் என்ன பண்ணோம், இதை வந்து கருப்பு தலைவரோட மேக்கில் ஓப்பன் பண்ணோம், சரி அதில் என்னதான் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்குறக்கு. இதுதான் உள்ளே இருந்தது, ப்ரோமோ மெட்டீரியல் ஃபார் பிளாகர்ஸ். ஏண்டா இது நம்ம பிசியில் ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு ரீநேம் பண்ணி வச்சுருப்போம்ல, எல்லாம் டெக்னாலஜி, அந்த மாதிரியே ஒரு திருட்டுத்தனமான பேர் வச்சு நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ப்ரொமோஷன் வீடியோன்னு ஒன்று வச்சுருக்கான், அடுத்து லோகோ, அடுத்து கான்ட்ராக்ட் ஃபார் கொலாபரேஷன் ஒன்று வச்சுருக்கான். 3 ஃபைல் நமக்கு வந்துச்சு. இதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா .mp4.scr, தேர்ட் ஒன் வந்து .pdf.exe. mp4 ஃபைல்னு நினச்சோம் நம்ம இதை ஓப்பன் பண்ணிடுவோம், பட் அது ஆனால் எஸ்சிஆர் ஃபைல். மக்களே, எஸ்சிஆர் ஃபைல்னா என்ன, ஸ்க்ரீன் சேவர் ஃபைல்ரா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டம்லாம் லாக் ஆகிறதுக்கு முன்னாடி இப்போ கருப்புன்னு இப்படியே ஓடிட்டு இருக்கோம் டெக்ஸ்ட்டு, அது மாதிரி ஸ்க்ரீன் சேவர் ஃபைல்ஸ். விண்டோஸ் வந்து இது வந்து ஸ்க்ரீன் சேவர் ஃபைல் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட அந்த எஸ் ஆர் நோன்னு ஒரு டயலாக் கன்ஃபர்மேஷன் கேட்கும்ல, இந்த ஃபைலை ரன் பண்ணலாமா, எஸ் நோ, அந்த கன்ஃபர்மேஷன் கேட்காம அப்படியே ரன் பண்ணிடும் மேக்ஸிமம் இந்த மாதிரி ஃபைல்ஸை. அதை பைபாஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஃபைல்ஸ் அனுப்புவோம். இதை வந்து கடைசியில் இருக்க ஃபைலை நம்ம பிடிஎஃப்னு நினச்சி ஓப்பன் பண்ணுவோம், பட் அதான் பிடிஎஃப் இல்லை மக்களே, அது வந்து இஎக்ஸி ஃபைல். இஎக்ஸினா விண்டோஸில் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் மாதிரி ரன் ஆகிடும். உடனே நாங்கள் வந்து எங்கள் விண்டோஸ் லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணோம், ஸ்க்ரீன் பிளிங்க் ஆச்சு, அதுக்கப்புறம் எதுவுமே ஆகலை அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவன் பாருங்களேன், டெஸ்க்டாப் ட்ராக் பண்ணுங்க, அவனோட குறி அதை கிளிக் பண்ணியே அவனும் ஓப்பன் பண்ணியே அவனும் என்னென்னமோ சொல்கிறான். சரி என்னோட ஆன்டி வைரஸ் பிளாக் பண்ணுது, இப்போ என்ன சார் நான் பண்ணணும் அப்படின்னு கேட்டேன். உடனே உங்கள் ஆன்டி வைரஸ் ஆஃப் பண்ணீங்கன்ட்டா சட்டிமெண்ட்டேன். அதுக்கப்புறம் அவன்கிட்ட நான் ஓப்பனாகவே கேட்டேன், எப்படா நீ ஹேக் பண்ணுறேன், என் யூடியூப் சேனல் எப்படி இருந்தாலும் நீ ஹேக் பண்ண போகிற, நான் உன் கூட வந்து சேர்ந்துக்கிறேன், எனக்கு சேனலில் பெருசாக எதுவும் வரல, நீ நினைக்கிற மாதிரி எங்கள் சேனல் ஒன்றும் பெருசு கிடையாது, காசு இல்லைப்பா, காசு காசு. பப்ஜிலேருந்து ரீச் அவுட் பண்ணுறேன்னு ஒருத்தன் வந்தான், உன் பேரை பாருங்களேன், manager.fx.nicole. ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சான். இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் பாருங்க மக்களே, இத வந்து நாங்க மேக்ல வந்து கிளிக் பண்ணோம், கிளிக் பண்ண உடனே வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. என்னன்னு சொல்றது, புதுசா ஏதாச்சும் இந்த ஹேக்கர் ட்ரை பண்றான்னு பார்த்தா கிடையாது, இது ரெண்டு மட்டும்தான் மாத்தி மாத்தி எல்லாம் அனுப்பானுங்க. ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றோம்னா அதை வந்து உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பலாம், இல்ல வேர்ட் டாக்குமெண்ட்டா அனுப்பலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டீடைல்ஸ் என்னங்கிறது டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து அது எதுவுமே கிடையாது, டைரக்டா நீங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணுங்க, இதை கிளிக் பண்ணுங்க, நாங்க உங்களுக்கு பேமெண்ட் தரோம் அப்படிங்கிறாங்க.
ஓசியில் யார் ஃபஸ்ட்டு பேமெண்ட் தருவாங்க மக்களே? நோ ஒன் கேன் கிவ் யூ பேமெண்ட் லைக் தட். நீங்களும் வந்து ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம்னு நினச்சி அதை கிளிக் பண்ணவே கண்டிப்பாக எதுவுமே கிடைக்காது. அடுத்து நம்மளுக்கு வந்தவங்க செலினானு ஒரு அக்கா வந்தாங்க. அந்த செலின் இல்லையா, இது வேற செலினா. இவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து யூடியூப்ல வந்து ஹேக் பண்றத பார்த்தோம். இவங்க வந்து அடுத்த கட்டம் ஃபேஸ்புக் பேஜை ஹேக் பண்ண ரீச் அவுட் பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து கோடியில தான் பிறந்தவாங்க. எடுத்தோனையுமே ஒரு வாரத்துக்கு $3,700. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவங்க கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது. அவன் ஆசையை தூண்ட $3,500 $2,61,000 எவ்வளோ வருதுண்ணா இது? ஃபர்ஸ்ட் 2 மாசத்துல ஒரு கார் வாங்கிக்கலாம்டா, அடுத்து ஒரு 4 மாசத்துல ஒரு வீடு, அப்புறம் ஒரு அடுத்த ஒரு 4 மாசத்துல ஒரு 10 யூடியூபர்ஸ் எடுத்து நம்ம கூட வச்சுக்கிறோம். ஒரு சுரவழி கிளம்பியதே. நான் வந்து எதுவுமே ஆகலன்னு சொன்னோடனே உடனே உன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்கண்ணா. அது அனுச்சு 38 நிமிஷம் ஆச்சு மக்களே. அதுக்கு 33வது நிமிஷம், அதாவது நான் எவ்வளோ 3 நிமிஷத்துல 5 நிமிஷமா ஓகே 5 நிமிஷத்துல ஒரு மெயில், ஓகே சென்ட் மீ யுவர் வாட்ஸ்அப் நம்பர் ஈஸி டிஸ்கஸ் ஃபர்தர். அதில் அனுப்பிச்சுட்டா எப்படியோ நான் வந்து ரிச்சுக்கெல்லாம் ஒயிட் ஃபிங்கராக கரெக்ட் பண்ணி ஃபாரின் போயிடுவேன். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. ஐ எம் கருப்பு ஸ்வீட் பாய், ஸ்வீட் பாய் at age 25 looking for chatting with hacker cute girl. Hey ananda, like you. Hey ananda, okay please talk to me. I Here. am waiting bored bored I am bored. எனவே மக்களே, ஃபன்ன பாட் இந்த வீடியோ வந்து நான் போட்டதுக்கான காரணம் என்னென்னா, எனக்கும் வந்து தெரியாது ஃபஸ்ட்டு நான் காட்டின மெயிலில் அந்த எஸ்சிஆர் ஃபைலில் நான் ஆல்மோஸ்ட் கிளிக் பண்ண போயிட்டேன். இது மூலயமா வந்து எங்கள் சேனல் வந்து 100% சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பேசிக்காக இது வந்து கார்டு மேலே இருக்கே 16 நம்பர் ஸ்கேன் தான், ஆனால் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்கோ, நம்ம நம்ம அக்கௌண்ட்டே சேஃபாக வச்சுக்கணுங்கிறத சொல்லி நாங்கள் முடித்துக்கொள்கிறோம். நன்றிகள் போல ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச யூடியூபர்ஸ் ஆகட்டும், இல்லை தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், உங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப். இந்த மாதிரி வர எக்ஸ்டென்ஷனில் வர ஃபைல்ஸை கிளிக் பண்ணாதீங்க. அன்டில் வி மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ, பை கைஸ். இட்ஸ் மீ நியூ டெஸ்பி. கருப்பு வெள்ளை. பை கைஸ்.